வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி நீங்கள் பார்க்குறது, இந்த செடி வந்து வாட்டர் ஆப்பிள் செடி. இது நான் வந்து என் வீட்டில் நான் மாடி தோட்டத்தில் வந்து அங்கே அங்கே ட்ரம்மில் தெரியுதுங்களா, இது இருக்க அந்த ப்ளூ கலர் ட்ரம்மில், அதில் இருந்து நான் ஏர்க்ராஃப்டிங் பண்ணுது. இந்த செடி ஏர்க்ராஃப்டிங் பண்ணி இப்போ இது வந்து அந்த இதில் போட்டு வச்சுருக்கேன், இந்த சின்ன பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதிலிருந்து இலையெல்லாம் உதிர்ந்துட்டு புதிய இலை துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, இவ்வளோ அழகாக. நம்ம வந்து இதுமாதிரி நம்ம வீட்டில் நம்மளே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏர்க்ராஃப்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுமாதிரி பலா மரமோ மாமரமோ கொய்யா மரமோ இந்த மாதிரி இருந்தாங்க, நம்ம ஏர்க்ராஃப்டிங் பண்ணிவிட்டு செடி நடவு செய்தால் எல்லாம் எலுமிச்சப்பு செடி இதெல்லாமே ஏர்க்ராஃப்டிங் நல்லா ஈஸியாக நல்லா வருது. பண்ணிவிட்டு நம்ம நடவு செய்யும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும், உடனடியாக அது காய் விட ஆரம்பிச்சிடும். அதுதான் ஏர்க்ராஃப்டிங்கில் இருக்கிற நன்மை. அது அந்த ஏர்க்ராஃப்டிங் பண்ணி நீங்கள் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியல கூட நீங்கள் யூடியூப்பில் கூட செக் பண்ணலாம் ஏர்க்ராஃப்டிங் பண்ணுறது எப்படின்னு கேட்டாக்க யூடியூப்பில் வரும். நீங்கள் நம்ம அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்களே நம்ம ஏற்காட்டை பண்ணி நடவு சேர்ந்தால் சீக்கிரமாக நம்ம பலன் அனுபவிக்கலாம். நன்றி.